हरे कृष्णा इशो पेजस्ट रिवैस पड़ेल ओके रेक फा पाक मुड़ी अड़ पाटे पाकल ओकेवा हरे कृष्णा कुछ मेरे पिना एक अंदर वेडियो कीतन मिल मस्ट जय गुरु देवा हरे कृष्णा ஐயப்பன் ஐயப்பன் சந்தியா ஒரு நல்ல ஐயப்பன் இல்லையா
ஸ்டூல் பின்னால போட்டு இந்த இதை ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு அது ஒரு இப்போ இதை ட்ரை பண்ணுறோம். ஓகே அதனால் அது லேட் ஆயிடுச்சு. ஓகே யாரும் மீரா மத்தாஜி வரலையா? உங்கள் அம்மா வரலையா? இசையரசி மத்தாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா ஆரம்பிக்கலாம். யாரும் பாட வருமீங்களா? சரி நான் பாடு நாளைக்கு பாடுங்க. ஹரே கிருஷ்ணா. அது 1000 ஒரு பாட்டு உள்ளது. என்ன பாட்டு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம Yeah.
தேங்க் யூ வெரி மச். பிரேஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான நிவராதஸ்ய स्वामी सर्व प्रभा महाराज की जय। इदाय गौर विमानंदे हरि हरि हरे कृष्णा। इन्हें किधर इल्ल है ना? इन्हें वाली है देना। ने रिवेश पनी मुड़ी के लिए। राज ने रिवेश पनी मुड़ी स्टेड। ओके वाने रिवेश पनी मुड़ी के ला। ये शो पे ने चलने रिवेश पनी मुड़ी के ला। हाँ ब्रोजी। अब आई क्या बैंक का है? हाँ। आई तो बैंक का है। आई तो बैंक का हरे कृष्णा। ओके फर्स्ट வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம். இது யாருக்குல நான் ஒரு கேஷ் பண்ணிச்சது 18 மந்திரம் பாத்துறோம் இல்லையா? போய் புக்கா படிச்சீங்களா வீட்ல போய்? எந்த எத்தனை எக்ஸாம் முடிச்சிருக்கேன்? 5 முடிச்சிருக்கேன். மொத்தம் எத்தனை எக்ஸாம்? 9 8 இல்ல 8 8 எக்ஸாம்ஸ். ஓகே தர்ட் எக்ஸாம்ல இருந்து அது எக்ஸாம் இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாம எழுதணும். ஓகேவா? நான் 8 முடிச்சேன். एट मुनिश्तिया वेरी गुड। नेटर ऑफ इंस्ट्रक्शन पाकर पर बैगुमा। ओहा देर को, नमक कुछ कुछ बस सीकर पढ़ना ओके माँ। थर्ड लेक्चर। हाँ। लेक्चर कैटेगरी। थर्ड लेक्चर ओके फाइन। हमें लेक्चर के टीयर दार चुनो। एग्जाम में जाना अलग है। ये पहले भी ये लाय माँगी थी काल वाइंग इंतकाल वाइंग इंतकाल उठाना इधर प्रयोजन का। हाँ। आधे वो तेरे और अर्मिया ना और करसल डाले और परी है सेंट सेंट ना पड़ी ला साधु என்னன்னா எந்த ஸ்கல் வந்து நல்ல ஸ்கல் அப்படி சொல்லி ராஜாவா கேக்குறான். ஸ்கல்னா எலும்பு கொடு. மண்டை மண்டை கொடு மண்டை கொடு மண்டை மண்டை அது என்ன அந்த எலும்பு எந்த எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னானே அதுல சொல்றாராம் எதை வந்து உடைக்க முடியும். எந்த எலும்பு கொடுல அந்த காது அது அமைப்பு இருக்கு இல்லையா அந்த காது இந்த காதுல போயிட்டு இந்த காதுல வெளிய வந்தது இல்ல அந்த மாதிரி உள்ள ஸ்கல் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. இந்த காதுல வாங்கி உள்ள போகுது இல்ல அது கொஞ்சம் பரவால்ல. காதுல வாங்கி உள்ள வாங்கி அவன் அப்படி ஃபுல்லா இம்ப்ளிமென்ட் பண்ணி லைஃப்ல அது அடுத்தவங்களுக்கு சொல்றான் இல்லையா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆன சுகதேவ கோஸ்வாமி. ஆமா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கணும் அப்படினா சும்மா நம்ம இந்த படிச்சிட்டோம் ஈசோபனிஷ் எக்ஸாம் எழுதியாச்சு முடிச்சது கிடையாது. இது திருப்பி படிக்கணும். நம்ம படிச்சாதான் புரியும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் சின்சரா எழுதுறீங்க. அந்த எக்ஸாமுக்கு வர முன்னால கிளாஸ்க்கு ரெகுலரா வரணும். கிளாஸ் வந்த பிறகு என்ன பண்ணணும் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரியும்.
ஓகேவா? இல்லனா இந்த கால வாங்கி அந்த ஸ்கல் நான் இருக்குல்ல ரொம்ப வீக்கான ஸ்கல். ஹரே கிருஷ்ணா. ஓகே வந்து இன்னொக்கே முதல்ல வந்து இன்ட்ரடக்ஷன் போலாம். இன்ட்ரடக்ஷன்ல என்ன நான் இருக்கு நமக்கு என்னென்ன பாத் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். கிருஷ்ணா வந்து கம்ப்ளீட் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஒரு 9 பேजेस பிரபுபாத் எழுதிருக்காங்க. நான் இருக்கா 9 9 11 பேजेस கரெக்ட். 11 பேजेस எழுதிருக்காங்க பிரபுபாத். இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுதிருக்காங்க யாருக்கு தெரியும்? வேதாஸ். வேதாஸ்னா என்ன? மூணு விதமா இருக்கு நாலேஜ் கேதர் பண்ணலாம். என்னது மூணு விதமா நாலேஜ் கேதர் பண்ணலாம் என்னென்ன? அது யாருக்கு நான் இருக்கு உனக்கு நான் இருக்குல்ல மூணு விதமா நாலேஜ் எப்படி கேதர் கேதர் பண்ணலாம்? சைட் டாக் பண்ணக்கூடாது. நோ சைட் டாக். இந்த சைடு வந்து யார் பேசுறது இந்த சைடு வந்துடும். ஓகே நோ சைட் டாக். மூணு விதமா நாலேஜ் என்னது? பிரத்யக்ஷா அனுமானா சப்த பிரமாணம். இது எது பெஸ்ட் நாலேஜ் இது எது பெஸ்ட் நாலேஜ் கிடையாது. பிரத்யக்ஷானா என்னது? பிரத்யக்ஷானா என்னது? பிரத்யக்ஷானா என்னது? பிரத்யக்ஷானா டைரக்ட் சீயிங். புரியுதா? ரெண்டாவது என்னது? அனுமானம். ஸ்பெகுலேட் பண்றது. அனுமானம் பண்ணி வரியா நீ அப்படின்னு கேட்கணும்ல. ஆர் யூ ட்ரைங் டு ஸ்பெகுலேட்? இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நினைக்கிறோம்ல அது அனுமானம். அப்புறம் அந்த காது வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். அதனால திஸ் இயர் இஸ் வெரி பவர்ஃபுல். இந்த இயர் மூலமாக தான் கிருஷ்ணனை நம்ம பார்க்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம் இந்த கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த சப்த பிரமாணம் வந்து வேதாவில் சொல்கிறான். இந்த வேதாவில் ஒரு பாட்டு தான் வந்து ஈஷோ உபநிஷத். ஓகே உபநிஷத்துலாம் நம்ம மனிதருக்கு வந்து நான்கு டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்ல. என்ன டிஃபெக்ட்ஸ் ஆ இருக்கு மனிதர்களுக்கு? எல்லாரும் எல்லா பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே நீ ஒரு பாயிண்ட் சொன்ன நீ ஒரு பாயிண்ட் சொன்ன வேற என்ன? கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். அப்புறம் அது சொல்லிட்டாங்களே சீட்டிங் பண்ணி சொல்லிட்டாங்களே. இன் இல்யூஷன். ஓகே அதாவது ஏமாற்ற குணம். எல்லாருக்கும் தப்பு பண்ற இது இருக்கு. எல்லாருமே தப்புணும். தப்பு பண்ணாத மனிதனே கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. குறைபாடுள்ள புலன்கள். ஓகே மாயையில் இருத்த. நான் தான் இந்த உடல் நினைச்சிட்டு அதுக்கு எல்லா வேலையும் பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி நான்கு விதமான குறைபாடுகள் மனிதர்கள் எல்லாரும். அதனால மனிதர்கள் சொன்னதை வந்து நம்ம வந்து வேதமாக நினைக்க மாட்டாங்க. நீ என்ன பெரிய வேதம் பேசுறியா கேட்பாங்கல்ல. நீ சொல்றதெல்லாம் வேதமாக்கா அப்படின்னா வேதமாகனா இட் இஸ் வெரி பவர்ஃபுல். வி பிலீவ் இன் வேதாஸ் because it is from Krishna. Okay apaurushaya it is beyond mundane mundane so bhavadigathukku apparpattu adhu dhaan vandu apaurushaya idhu dhaan vedas. Okay idhu dhaan nama first idha paathom eppadi eppadi different different persons vandu ipdi avangalude senses vandu korepaar irnalum avanga vandu avanga vandu avangalude intelligence kaatradhukka enna pandranga bhavadigathu eludranga. கரெக்டா இல்லையா? பகவத்கீதை வந்து யார் எழுத முடியும்? யார் வந்து ஹீஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா தே ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா. அவங்களுக்கு தான் பகவத்கீதை தெரியும். ஆனால் தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பகவத்கீதை எழுதுறாங்க. அது வந்து உண்மையிலேயே பகவத்கீதையா? அது அவங்களுடைய கீதா. ஓகேவா? ஓகே ஸோ அதனால வேதிக் ட்ரூத் வந்து ஆக்சிமெட்டிக் ட்ரூத். அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த வேதாவை தான் பார்த்தோம். கவுடங்க வந்து ரொம்ப பியூரு கரெக்டா. கவுடங்க ரொம்ப பியூரு. மாட்டு சாணம் வந்து ரொம்ப சுத்தமானது.
கிருமி நாசினி. அப்புறம் கான்சல் இருக்கு இல்லையா, அந்த கான்சல் வந்து பூஜை ஹால் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எலும்பு, மீனோட எலும்பு இல்லையா. இந்த மாதிரி வேதங்களில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அது எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, சப்த பிரமாணம் தான் பெருசுன்னு பார்த்தோம், அனுமானம் வந்து கிடையாது. இந்த வேதங்களை ஏற்றது யாரு? எழுதி வைக்கிறாரு கரெக்டா சொல்றான். கிளாப். அவன் என்ன சொன்னான் கவனிக்க முதல்ல, அவன் என்ன சொன்னான், கம்மியா இருக்கா இல்லையா, நமக்கு ஒண்ணுமே நாமே கிடையாது, கரெக்டா இல்லையா. அதோடைய டிஃபெக்ட்னால வேதவியாசர் வந்து இந்த கலியுகம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இந்த நாலேஜ் வந்து எப்படி இருந்தது, இட் இஸ் ஒன்லி ஹியரிங். ஒரு வட்டம் சொன்னா போது புரிஞ்சிடும் பத்தியா, ஒன்னா உட்கார முடியல பத்தியா. இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, நல்லா சவன் போட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துருவாங்க, ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க, ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க முடியுதா? இப்ப கலியுகம் புரிஞ்சிச்சா, இல்ல மத்த மெடிடேஷன்லாம் பண்ண முடியுமா? பாசிபிளே கிடையாது. அதனாலதான் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்ட்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த வேதங்கள் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்லி நான்கு தான் பிரிச்சார் வேதத்தை. சாம வேதம், அதரவண வேதம். ஓகே, நாலு வேதங்களா பிரிச்சு புராணங்கள், 18 புராணங்கள் எழுதி, அப்புறம் மகாபாரதம் அந்த இதை எழுதி, அப்புறம் 108 உபநிஷதங்கள் கொடுத்து, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? நம்ம மெமரி பவர். அது வந்து எழுதினாங்க, எதுக்காக இவ்வளவு பண்ணாங்க? எல்லாம் வந்து புத்திசாலியா இருந்து இனிமேலே கிருஷ்ணகிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனா இவ்வளவு எழுதி இந்த வேத வியாசருக்கு என்ன ஆச்சுன்னா, மனசுல அமைதியே வரல, திருப்தியே வரல. ஓகே, அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த வேதவியாசர் ரொம்ப கலக்கமா இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா பேசக்கூடாது. என்ன என்னாச்சு, என்ன பேச்சாங்க? அப்புறம் படிக்கலாம், நீ புக்கு மூடி வச்சுது. ஓகே, வெரி குட். சோ இவ்வளவு எழுதியுமே வேதவியாசர் என்ன ஆகல, மனசுல திருப்தி வரல. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரே வருத்தமா இருக்கு, ஏன் இந்த பீஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப வந்து அவருடைய குரு மகாராஜ் வராங்க, அதே சொல்றாங்க, இந்த மாதிரி நாதமுனி வராங்க, நீ இவ்வளவு எழுதுன ஆனா பகவான குளோரிஃபை பண்ணி எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பகவான குளோரிஃபை பண்ணீங்களா, ஃபுல்லா நிறைய எழுதுறீங்க ஆனா பகவான குளோரிஃபை பண்ணி எழுதுறீங்களா? எழுதுல இது எல்லாமே இருக்கு. மகாபாரதத்துல என்னென்ன இருக்கு, நிறைய சண்டை இருக்கா, அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா. இட் இஸ் நாட் ஒன்லி குளோரிஃபைங், அது வந்து ஒரு சின்ன பார்ட் தான் பகவத்கீதா. பகவத்கீதா வந்து மகாபாரதத்துல வருது, ஆனா அது ஒரு சின்ன பார்ட் தான், கரெக்டா. மத்த எல்லாம் எவ்வளவு இருக்கு மகாபாரதத்துல, நிறைய கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சொல்லி காமன் மேன் என்ன ஆயிடுவான், இந்த கலியுகத்துல வந்து மக்கள் வந்து திசை தெரியாம போயிடுவாங்க, அதனால நீங்க ஃபுல்லா கிருஷ்ணனை பத்தி குளோரிஃபை பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் என்னது சொல்லு, வெரி குட், ஸ்ரீமத் பாவதம். ஓகே, சோ இந்த மாதிரி இந்த வேதங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க. இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆச்சாரியர் சொல்றாங்க, சங்கராச்சாரியா, ராமானுச்சாரியா, மத்வாச்சாரியா, வியாசதேவா. இதுல வந்து யார் வந்து பரம்பரையில வர்றாங்களோ அவங்க சொல்றதுதான் என்னது அத்தாரிட்டேட்டிவ். பரம்பரைனா புரியுதா, அந்த மாதிரி பரம்பரைன்னு சொல்றது எப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. அதுல நிறைய ஒரு நான்கு பிரிவா பிரிப்பாங்க. ஆமா, அது வந்து இப்படி சொல்றாங்க. அது மாதிரி நான்கு விதமான பரம்பரை இருக்கு, நான்கு பிரின்சிபல் டீட்டிஸ். யாருன்னா பிரம்மா, சிவா, அப்புறம் லக்ஷ்மி, குமாராஸ். நான்கு குமாரர்கள், பிரம்மா, ருத்ரா, லக்ஷ்மி, நான்கு குமாரர்கள். ஓகே, இது நான்கு பரம்பரை. இந்த பரம்பரையில வந்து நம்ம பரம்பரை வந்து பிரம்மா ஸ்டார்ட் ஆகுது, கிருஷ்ணா தான் அல்டிமேட்லி. ஓகே, பிரம்மா, மத்வ, கௌடிய சம்பிரதாயம். ஓகே, இதுதான் வந்து வேதங்கள் வந்து புரிஞ்சக்கூடிய இது விதம்.
கரெக்ட் சோர்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இன்வொகேஷன் போகலாம். இவ்வளோ பார்த்தோம் இன்ட்ரொடக்ஷனில். ஓகேவா, இன்வொகேஷனில் யார் படிக்கிறா ஸ்லோகம், ஃபஸ்ட் ஸ்லோகம் இப்படி வந்துடலாம். ஓகே, ஆ ஓம் ஓ நமதா பூர்ணமிதா பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. ஒன்று முடிஞ்சது, அடுத்து 18 பாகம் படிக்கணும். ஓகேவா, சோ இது என்ன அர்த்தம் புரிஞ்சது நமக்கு? என்ன படிச்சோம் என்னாச்சு? அவ்வளவுதானே? ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன? கிருஷ்ணா இஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட், இஸ் கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட். என்னென்ன அவர்கிட்ட வருதோ அது எல்லாமே என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, அவங்கள்ட்ட வர்ற எல்லாமே கம்ப்ளீட் தான், கரெக்டா? ஸோ இஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் பிகாஸ் ஹி இஸ் கம்ப்ளீட் ஹோல். ஈவன் தோ சோ மெனி கம்ப்ளீட் யூனிட்ஸ் எமேக் ஃப்ரம் ஹிம், ஹி ரிமைன்ஸ் அ கம்ப்ளீட் பேலன்ஸ். நீ சொல்லு. டவுட் இமாதிரி என்ன புரிய, என்ன புரிஞ்சதுன்னு சொல்லிக்கலாம். ஒரு டவுட், ஓகே, பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் அர்த்தம் எந்த விதமான குற்றமும் மட்டும் இல்லை. நீ பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட்டா, என்ன குற்றம் இருக்கு நம்மகிட்ட? ஃபோர் டிஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? எப்பவுமே நீ ஹாப்பியா இருக்க மேடம், எப்பயும் ஹாப்பியா இல்லையில, பேசக்கூடாது. ஸ்ரீ எப்பயுமே ஹாப்பியா இருக்கமா? அதே மாதிரி நமக்கு எப்பயுமே டை ஆக மாட்டோம் நம்பிக்கை இருக்கா, இறக்கவே மாட்டோம் நம்பிக்கை இருக்கா, பயமா இருக்கா இல்லையா? கரெக்ட் தானே? சோ எப்பயுமே நம்ம we are not fearless, we are fearful of death, we are not eternal. அப்புறம் மூணாவது என்னது? நம்ம எவ்வளவு படிச்சாலும் ஃபுல்லா படிச்சிட்டோம்னு தெரியுமா நமக்கு? நீ வந்து ஏபிசிடி படிச்சு முடிச்சிட்ட, அப்புறம் அடுத்த கிளாஸ் என்ன போனோம்? கிடையாது. சத்து வி ஆர் நாட் எட்டர்னல், சித்துனா நாலேஜ், நமக்கு கம்ப்ளீட்டா நாலேஜ் இல்லை, ஆனந்தமும் இல்லை, கரெக்டா இல்லையா? ஸோ கிருஷ்ணர் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்டா இருக்காரு, நம்ம அதுல இருந்து எமினேட் ஆயிருக்கோம், கிருஷ்ணாட்ட தான் வந்திருக்கோம், கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இல்லை? அவங்க கொஸ்டின் இல்லையா, கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்டா இல்லை, ஏன் இல்ல? நான் நினைச்சுக்கிறேன், நான் கிருஷ்ணன் பாட்டில் பார்சல் நினைச்சுக்கிறேன். அப்ப ஆமே கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம அதான் சொல்லாதயா, நம்ம வந்து சும்மா சொல்லிக்கலாமே தவிர அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் நம்மளுடைய கரெக்டான இடத்துல இல்ல. நம்ம வந்து இன்னும் உடல்னா நினைச்சிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டே இருக்கோம், கரெக்டா இல்லையா? லேசா நம்ம திட்டா நமக்கு அழுக வருமா வராதா? நமக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுமா இல்லையா? எல்லாருமே திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தம் வருமா இல்லையா? சோ அதனால நம்ம என்னன்னா, we still think we are this body. புரியுதா? அந்த கேப் அதான் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிற ஒரு அந்த கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் தன்னுடைய இடத்துக்கு வந்து வந்துடுறாரு.
அது வந்த உடனே தென் ஹி பிகம்ஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட். அது வந்து பிரம்ம பூதா ஸ்டேஜ். அது என்னதுன்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஆன்மா அப்படின்னு நினைக்கிறது. பிரதீப் புரிஞ்சுதா? நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆன்மா. அந்த ஸ்டேஜ் பேரு பிரம்ம பூதா ஸ்டேஜ். எதுக்கிட்டியா? பிரம்ம பூதா பிரசன்னாத்மா நா சோஷதி நா காங்கதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபதே பராம். யார் ஒருத்தர் பிரம்மபூதா பூதா ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க, எனக்கு இது வாங்கிட்டு வரல, எனக்கு கிஃப்ட் அப்பா கம்மியா வாங்கி வந்திருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி அப்பா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தத வந்து உடஞ்சிருச்சேன்னு சொல்லி அதுக்கு கவலையப்பட மாட்டாங்க. They don't lament, they don't hanker. ஆமா, ரெண்டுக்குமே அவங்க ரெண்டு ஈக்குவலிட்டா இருப்பாங்க, நடுவில் இருப்பாங்க. ஓகே, தட் இஸ் த பிரம்ம பூஜா ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்டா இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணல, ஏன் கான்ஸ்டியூட் பொசிஷனுக்கு வரல? பக்தி சேவை பண்ணலாம். கிளாப் பண்ண, கரெக்டா சொல்லலாம். அந்த பக்தி சேவை எத்தனை இருக்கு? நைன் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒன்பது வகை பக்தி சேவை பண்ணாதனால இல்ல வந்து நம்ம இப்ப இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்றோம்? ஹியரிங் ஷார்ப்பா இருக்கணும். ஓகேவா? இது ஃப்ரீ கிளாஸ் தான் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. நல்லா ஷார்ப்பா கவனிக்கணும். அப்படி கவனிச்சாலே மேல போயிடலாம். அப்படி ஷார்ப்பா கவனிச்சு வந்து மேல வந்தது யாரு? பரீட்சித் மகாராஜா. ஏழு நாள்ல இறந்துருவேன், பாம்பு வந்து கொத்திடும், பாம்பு கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துரும். சின்ன பையன் அகஸ்தி மாதிரி தான் இருப்பான். சின்ன பையன் அகஸ்தியோட சின்ன பையன். எங்க அப்பா அவனை இன்சல்ட் பண்ணிட்டா இங்க பாருடா அப்படின்னு சொல்லி தண்ணியை தொடுவான். ஏழு நாள் அவனுடைய பறக்கிற பாம்பை வந்து கொத்திடுனா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிருவான். சாபம் கொடுத்தவனுக்கு அழுக வந்துடும். என் தப்பு பண்ணிட்டான்ல. இந்த மாதிரி தெரிஞ்சவன பெரிய ராஜா, உலகத்துக்கே ராஜா. டக்குன்னு என்ன பண்ணுவார் அவரு? எனக்கு இந்த ராஜாங்கள் வேணாம், எதுவும் வேண்டாம், என் குடும்பத்தை விட்டு நான் வந்துடுறேன், இந்த ஏழு நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவார். அவர் என்ன பண்ணுறாருனா, ஏழு நாளா இப்படியே உட்கார்ந்துட்டு எந்திரிக்கவே செய்யாம, தண்ணி குடிக்காம, சாப்பிடாம, எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்ரீமத் பாகவதன் கேட்கிறார், ஏழு நாளாக கேட்கிறார். சுகதேவ கோஸ்வாமி சொல்லிகிட்டே இருக்காங்க ஏழு நாள். ஓகே, அவர் என்ன பண்ணாரு? ஒன்பது சேவை இருக்கு. இந்த பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா மாற முடியும். ஓகே, மந்திர அவுண்டு போலாமா? இப்ப அடுத்து யார் படிக்க போறாஷா? அப்படி வரிசையா? ஓகே, ஒன்னொன்னா And one should not accept other things, knowing well to whom they belong. Okay, so இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, யார் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, எல்லாமே யாருடைய ப்ராப்பர்ட்டி? கிருஷ்ணா. எல்லாமே கிருஷ்ணாவோட ப்ராப்பர்ட்டி எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லாமே கிருஷ்ணாவோட ப்ராப்பர்ட்டி எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த சட்டை நீ போட்டிருக்கிற ஓ சட்டையே, யார் சட்டை அது? சட்டை தான். கரெக்டா? டவுட்டே கிடையாது. இது கிருஷ்ணாவோட சட்டை எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணா என்ன வந்திருக்கு?
அது எங்க சொல்றாங்க எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணன் யார் சொல்றா நீ சொல்றியா யார் சொல்றா வேதாஸ் which veda is telling everything everything is coming from vedas அது அந்த என்ன ஸ்லோகத்தை சொல்றாங்க பகவத்கீதா என்ன ஸ்லோகம் பகவத்கீதல 10.8 அஹம் சர்வஸ்ய பிரமவோ மத்த சர்வம் பிரமத்ரே என்னென்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது வந்து நமக்கு என்ன தகுதியோ அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க புரியுதா எது கோட்டோ அது மட்டும்தான் அது மட்டும்தான் நமக்கு என்ஜாய் பண்ணதுக்கு உரிமையா இருக்கு அதுக்கு மேல நம்ம சேகரிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம பேர் என்னது திருட புரிஞ்சுச்சா எனக்கு எல்லாம் வேணும் 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 வேணும்னு சொல்றான்ல இஸ் எ தீஃப் ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுது உலகமே எனக்கு கையில் தான் வரணும் இதுதான் அவனுடைய கனவா இருக்கும் 4 லட்சம் சம்பாதிச்சாலும் மனசுல வந்து மன அமைதி இருக்காது ஏன்னா அவன் தன்னுடைய உண்மையான நிலைக்கு வரல அவனுடைய உண்மையான நிலை என்னன்னா கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு அந்த நிலைமைக்கு வராதனால எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி மனசுல திருப்தியே வராது ஏன்னா ஃபுல்லா பொண்ணுங்களையே நுகர்ந்துகிட்டு இருந்தனால சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்றதுனால அவன் எப்பயுமே எதுல இருப்பான்னா ஆங்ஸைட்டிலே இருப்பானும் எப்பயுமே அவனுக்கு வந்து நிம்மதியே இருக்காது நிறைய பணம் சம்பாதிக்கிறனால நம்ம வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னு கிடையாது தவறான கருத்து ஓகே ஆங்ஸைட்டி நிறைய இருக்கும் ஓகே அந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக அதனால கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டி அவர் தான் எல்லாமே உரிமையாளர் நமக்கு என்ன தேவையை கோட்டம் இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ண நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில ஈடுபடுத்தும் ஓகே மற்ற திங்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்புறம் என்ன அர்த்தம் வி டோன்ட் டூ ஓவர் இன்டிவரிங் இப்போ வந்து எனக்கு நிறைய கிடைக்கணும் பௌதிகமாக நான் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஒர்க் பண்ணி சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நமக்கு 8 மணி நேரம் வேலை என்ன இருக்கோ இந்த பாடியும் சோழியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்கோ அது மாத்திரம் பண்ணால் போதும் ஓகேவா இந்த மாடு வந்து பால் கொடுக்குது அது வந்து என்றைக்காவது பாலை குடிக்குதா அந்த பால் யாரு கொடுக்குது மனுஷங்க கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செட்டை சைன் வச்சுருக்காரு இந்த கவுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டா நீ வந்து என்ன பண்ணும் கிராஸ் தான் சாப்பிடணும் பாலை நீ கொடுத்துடணும் பால் வந்து மனிதர்கள் குடிக்கலாம் புரிஞ்சுச்சா உனக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு அந்த கோட்டால தான் நீ வரணும் நீ யூஆர் வெஜிடேரியன் நீ எதுக்கு நான் வெஜ் சாப்பிட்ற நீ மீன்ஸ் நாட் யூ மீன்ஸ் எனி ஒன் எனி ஹியூமன் பீங் ஹியர் ஆல் ஆர் டிவோட்டிஸ் வி டோன்ட் ஈட் நான்வெஜ் எல்லாரும் மீட் சாப்பிட்றதில்ல ஏன் மீட் ஈட்டிங் பண்ணக்கூடாது ஒய் வி ஷுட் நாட் ஈட் மீட் ஏன் வந்து ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது ஒருத்தரா சொல்றாங்க பாரு ஒருத்தருக்கு தான் கண்ட்ரோல் அவங்க சொல்ற மாதிரி ஏன் பண்ணக்கூடாது ஆமா நம்ம பல்லெல்லாம் ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு அது ஒரு பல் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பல் வேற மாதிரி இருக்கு கரெக்டா கரெக்டியா அப்புறம் வேற என்ன அப்பா சாப்பிட்டா பாவம் அப்புறம் அதனுடைய அதனுடைய சொல்லு அதனுடைய பிளட் கலர் எப்படி இருக்கு பச்சையா வருதா சிங்கத்துக்கு எல்லாம் எப்படி ஓடுது பச்சையா ஓடுதாரு ரெட் கலர் தானே இருக்கு அது கத்துதா இல்லையா அந்த பிராணி வந்து வதம் பண்ணும்போது கத்துமா இல்லையா இட் ஹாஸ் ஆல் த பெயின்ஸ் இட் ஹாஸ் எவ்ரிதிங் இட் ஹாஸ் சோல் ஆல்சோ அதனால என்ன சாப்பிடக்கூடாது ஒரு உயிரினத்தை அடிச்சு சாப்பிடக்கூடாது அது வந்து மிகப்பெரிய பாவம் அவங்களால பகவத்கீதை புரிஞ்சிக்கவே முடியாது நிறைய பேர் இந்த கிளாஸ் வந்திருக்காங்க எப்ப வந்து மீட் ஈட்டிங் சொன்ன உடனே போயிடுவாங்க கிளாஸ் விட்டு அவங்க போறதுக்காக நாங்க போய் சொல்ல முடியாது நீ கிளாஸுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் போய் சொல்ல முடியாது புரிஞ்சுதா மீட் ஈட்டிங் பண்ணக்கூடாது தட் இஸ் வெரி வெரி சின்ஃபுல் பயங்கரமான பாவகரமான செயல் அது புரியுதா அதே மாதிரி
அப்படியே போ. ஆமா, மேனாகி போயிட்டே இருக்கும். அன்லிமிட்டட் சென்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். அது எப்பயுமே வந்து உயிரினங்களை கொல்லவே கூடாது. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, வெஜிடேரியன் மாத்திரம் பெரிய இதுவா? வெஜிடேரியன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைவத்தில் வந்து நீங்கள் பிளான்ட்டை கொள்றீங்கள, ஒரு ட்ரீயும் உயிரினம் தானே, ஒரு செடியும் கீரையும் உயிரினம் தானே, அதை மாத்திரம் நீங்கள் கொள்றீங்களே, அது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. பத்ரம் புஷ்பம் ஃபலந்தோயம் யோமே பக்தியா பிரேச்சரி ததஹம் பக்தி உபகதம் அஸ்நாமி பரிதாத்மனா. யார் ஒருத்தர் வந்து அந்த உணவை வந்து கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு சாப்பிட்றாங்களோ அதுல பாவம் இல்லை. யஜ்ஞசிஷ்டா அஸ்வின சந்தோ முச்சேந்தே சர்வகில்பிஷை புஞ்சதே தேது அகம்பாபா ஆத்மகாரணம். எந்த விதமான பாவமும் இதுல இல்லைன்னா யஜ்ஞம் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, எங்கேன்னா ஹோமோத்திரம் கிடையாது, கல்லெல்லாம் வச்சு நடுவில் போடுவாங்கல்ல, தீக்குச்சியெல்லாம் வச்சு பொருத்துவாங்கல்ல, பெருசாக தீவிரம் தெரியுமா, அது மாத்திரம் எங்கேயும் கிடையாது. சங்கீத எங்கே சொல்கிறாங்க இல்லையா, இந்த கழிவத்தை வந்து சங்கீத எங்கே பாடுறோம் இல்லையா, ஹரிகிருஷ்ணா பாடுறோம், ஜபம் பண்ணுறோம், ஆஃபர் பண்ணி சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் யஜ்யம். இந்த யஜ்யத்தில் வர வர உணவு வந்து பிரசாதம். அந்த பிரசாதத்தில் எந்த விதமான பாவமும் கிடையாது. புரிஞ்சிச்சா பிரதி? புரிஞ்சுதா? உனக்கு தான் மீனை புரியணும். ஓகே, அதான் எப்படி ஒருத்தர் கெஸ்ட் வர்றாரு வீட்டுக்கு, அவரு கொஞ்சம் கூலா தண்ணி குடுமா, ஜில்லுன்னு குடுமா, ஒரே வெயிலா இருக்குமான்னு சொன்ன உடனே அவரு நல்ல கஷாயத்தை நல்லா சுட வச்சு கொதி கொதிக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, குடிப்பாரு, என்ன ஹாப்பியா இருவாரா? கிருஷ்ணா இஸ் சேயிங் பத்திரம் புஷ்பம் பலம் தோய், இதுதான் எனக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்றாரு. நல்ல ஆடுகறியும் கோழிகறியும் கொண்டு போய் வச்சுட்டு கிருஷ்ணா பண்ண வச்சுது, கிருஷ்ணா ஏத்துக்க ஏத்துக்கான வளர்த்து பாரு. வாட் ஹி லைக்ஸ் தட் யூ ஹவ் டு ஆஃபர், ஹி டஸ் நாட் லைக் நான்வெஜ். ஒரு உயிரினத்தை துன்புறுத்தி கொல்லக்கூடாது, மிகப்பெரிய பாவம், பகவத்கீதை புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களால. அதனாலதான் என்ன பண்றோம்னா, முதல்ல ஹரே கிருஷ்ணா முதல்ல சாண்ட் பண்ண சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போயிடும் அவரை, அதுக்கப்புறம் தான் அவரால் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும். அதனால மீட் பண்ற நான் வரவே கூடாதா கிளாஸுக்கு, அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வரலாம் கிளாஸுக்கு. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனர்த்தங்கள்லாம் அன்னெசரி ஹேபிட்ஸ் அது எல்லாம் வெளியே போயிடும், பியூர் பிராமணம் ஆயிடும். புரிஞ்சுதா? பியூர் ஒயிட்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பியூர் பிராமணம் ஆயிடும், மனசு எல்லாம் சுத்தமாயிடும், அதுதான் பிராமணம். ஒரு பிராமண குலத்துல பிறந்துட்டு அஜாமிலா மாதிரி தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணா இட்ஸ் நாட் அ பிராமணா. பட் வென் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங், எனி ஒன் கேன் பிகம் ஏ பியூர் பிராமணா. ஃப்ரம் பியூர் பிராமணா யூ கேன் பிகம் ஏ வைஷ்ணவா. புரிஞ்சுச்சா? அதனால நமக்கு என்ன கோட்டா இருக்கோ அந்த கோட்டை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும். ஓகே, இல்லைன்னா நம்ம திருடன். வைஷ்ணவா அப்படின்னா யார் ஒருத்தர் விஷ்ணுவை வர்ஷிப் பண்றாங்களோ அவங்க வைஷ்ணவா. எனிவன் ஹூ சேஸ் ஹரே கிருஷ்ணா அவங்க எல்லாம் வைஷ்ணவா. அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த பாடிலி பிளாட்ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க, தே ஆர் இன் த சோல், மூணு மோடுகளுக்கும் மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பாங்க. பிரம்ம பூதா ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து அவங்க பக்தி சேவை பண்ணுவாங்க, இதுதான் வைஷ்ணவம். பயங்கரமா இருக்கும் நிறைய குவாலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப டாலரண்டாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டாலண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து பக்தியிலையும் படிப்போம், பின்னால் படிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் இல்லாமல் இது வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா?
ஓகே அடுத்து அடுத்த ஸ்லோகம் யார் படிக்க போறா இப்படி வரிசையா அடுத்து படி ஹரி படி குர்வாண்யேவாஹ கர்மாணி யுஜி விசேஷதம் சமஹ एवं त्वयि नान्यते तोस्ति न कर्म लिप्यते नरे अर्थ नहीं पड़ी अब 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 बस ये और ओके one may aspire to live for hundreds of years if he hundreds of years if he continuously goes on working in that way for that sort of work will not blind him Bind him to law of karma. There is no alternative to this way for man. So, enna mariya valanuma? One may aspire to live for hundreds of years if he continuously goes on working in that way. Abin potam. Enna mari that way na enna mari? No, simply la. Andha enna potukanga? Aspire to live for hundreds of years if he continuously goes on working in that way. That way, na enna? Which way? Not in the bhakti. முதல் ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை ரிலேட் பண்ணுமா முதல் ஸ்லோகத்தில் என்ன போட்டிருக்காங்க கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆஹா இஸ் கோயிங் பை ஹிஸ் கோட்டா கிளப் பண்ணுங்க அவன் என்ன சொன்னான் அதான் கோயிங் பை ஹிஸ் கோட்டா we are not fully owner krishna is the full owner நமக்கு என்ன கோட்டா இருக்கோ அது போதும் நீ சிவாவன் ஆசைப்படாத உனக்கு வந்து மெயின் நேம் என்ன வாட் இஸ் த மெயின் நேம் ஆஃப் திஸ் வாட் இஸ் த கோல் ஆஃப் திஸ் லைஃப் பரிசியா வந்துடலாமா என்ன கோல் பை லைஃப் என்ன கோல் பிரதீப் ஓகே அவன் தான் கைது தான் பிரதீப் என்ன நமக்கு லைஃப்ல கோல் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அவன் பிரதீப் தான் சான்ஸ் ஓகே அவன் தான் சின்ன பையன் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன எதுக்காக நீ பிறந்த என்ன சாதிக்க போறந்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க யாராவது உடனே உன் பிரதீப் உனக்கு என்ன ஆன்சர் இதுதான் நான் சாதிக்க போறேன் அப்படி உனக்கு என்ன இருக்கு அப்படி எதுவுமே இல்லை அது கூட ஓகே தான் அது ஒரு ஆன்சர் எனக்கு எதுவுமே இல்லைங்க அது ஓகே அப்ப உனக்கு என்ன சாதனை இருக்கு அவனுக்கு கேட்போம் அவனுடைய கருத்து எனக்கு கேட்போம் வாட் இஸ் யுவர் சொல்லு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் கிளப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் உனக்கு என்னங்க இன்ஜினியர் ஆகணும் ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர் வெயிட் பண்ண அவர் சகனா கேட்போம் சகனா உனக்கு என்னம்மா என்ன ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை ஓகே சின்ன பிள்ளைக்கு ஒரு ஆசை அவளுக்கு என்ன ரொம்ப சின்ன பிள்ளை அவள் தான் இல்லையா இந்த ரூம்ல அவளுக்கு கிருஷ்ணா டோட்டி அவ்வளோ ஒரு ஆசை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மற்ற யாரும் கருத்துக்கள் மாற்றான கருத்துக்கள் இருக்கா நீ மாத்திட்ட ஓகே கிருஷ்ணா நீ உனக்கு என்ன ஆசை கிருஷ்ணா டிவோட்டி வெரி குட் ஓகே அதாவது மற்ற ஆசைகள் இருக்கலாம் மற்ற ஆசைகளை வந்து எதை வந்து மெயின் கோல் என்ன அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையோட கோல் என்னன்னா நான் இந்த உடல் கிடையாது ஆன்மா அப்படிங்கிறது ஓகே அதை ரியலைஸ் பண்றதா மெயின் கோலே கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிற மெயின் கோல் மெயின் கோலை விட்டுறக்கூடாது நம்ம சயின்டிஸ்டாக ஆசைப்படலாம் இன்ஜினியராக ஆசைப்படலாம் தட் இஸ் ஓகே தட் இஸ் அ சைடு கோல் சைடு கோல் சைடு கோலுக்காக மெயின் கோல் விட்டுறக்கூடாது போல்ட் ஆயிடக்கூடாது ஓகே சிக்ஸ் அடிக்கப்போ ஃபோரை தான் அடிச்சிடும் அவ்வளோதான் ஃபோர் போயிடுச்சா அது ஒரு ரெண்டு எடுத்துட்டியா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எதாரே எடுத்துக்கலாம் தக்கு வந்துடக்கூடாது புரிஞ்சிச்சா அதனால நம்முடைய மெயின் கோல் வந்து வி ஹாவ் டு ரீச் கிருஷ்ணா ஏன்னா கிருஷ்ணா இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் பார்த்தோம் இல்லையா ஆர் வி ஹாப்பி எட்டர்னலி சச்சிதானந்தா இருக்கா நமக்கு நீ சயின்டிஸ்ட் ஆனாலும் ஹாப்பியா இருப்பியா இப்ப கிஃப்ட் நிறைய அப்பா வாங்கியிருந்தாரு ஒரு நாள் ஹாப்பியா இருந்துச்சா வீட்டுல எல்லாம் வச்சு விளையாடுறோம் கிஃப்ட் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல உடஞ்சிருமா அப்புறம் ஹாப்பினஸ் இருந்துச்சு போயிடுச்சா இல்லையா That, but happiness is not permanent. It is very temporary. Devotees are permanent. Devotees are permanent.
நம்மளுடைய ஆசை என்ன இருக்கு, சயின்டிஸ்டா இருக்கு, இன்ஜினியரா இருக்கு, அப்படிங்கிற போய் டிவோட்டின்னு சொல்லலாம். உன்னுடைய ஆசையெல்லாம் வேற இருக்கு. தென் ஹவு கேன் யூ பிகம் எ டிவோட்டி? டிவோட்டிஸோட ஆசை எதுல இருக்கும் ஃபுல்லா? டிவோஷனல் சர்வீஸ். வெரி குட், கிளாப் பண்ணுங்க, சூப்பரா சொன்னோம். டிவோஷனல் சர்வீஸ் தான் பண்றது தான் அவனுக்கு மெயினா இருக்கும். வேற எந்த ஆக்டிவிட்டி எனக்கு வேணாமா? திஸ் இஸ் மை பிரைமரி ஆக்டிவிட்டி. நான் என்ன கூப்பிட்டு அனுப்ப, என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நீங்க போங்க எங்கேயாவது. தட் இஸ் வாட் இஸ் அ டிவோட்டி. அவரை வச்சுட்டு அவ எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு இறக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லி இறக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலைவரம் யா பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்ர சம்சயா. யார் வந்து நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வந்து கிருஷ்ண லோகத்துக்கு வந்துடலாம், கிருஷ்ணனுடைய பாவம் வந்துடுறாங்க. ஆனா அப்படி நம்மளால முடியுமா? வாழ்க்கை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாம ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால இந்த கர்மா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கர்மால வந்து கர்மா விகர்மா அகர்மா. கர்மானா என்ன? நம்ம பண்ற ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதான் கர்மா. என்னடா பிடில் பூச்சியா? உட்காந்து உட்காந்து. கர்மானா என்ன? ஆக்ஷன்ஸ். விகர்மானா என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுது. கிளாஸ்ல பேசாதான பேசுறது. அப்புறம் விளையாடாதான விளையாடுவான். கரெக்டா இல்லையா? படினா படிக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் என்னது? விகர்மம். ஓகே, புறம்பா பண்றது, வேதத்துக்கு புறம்பா பண்றது. வேதத்துல வந்து சொல்லியிருப்பாங்க டு நாட் ஸ்மோக் அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பான். அது கரெக்டா? தவறு. ஓகே, அது விகர்மா. அப்புறம் மூணாவது என்னது? மூணாவது என்னது? கர்மா விகர்மா அகர்மா. அது என்ன? ஆ பிளஸ் கர்மா அகர்மா அப்படின்னு என்ன? அரிசையா கவனி, புரிஞ்சிச்சா இல்லையா? இவங்க பசங்க ரெண்டு பேரும் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வர்றாங்க, நீங்க இப்பதான் புதுசா வரீங்களா, அதனால அவங்களே கேட்கிறேன். அகர்சியாவும் பிரதீப்பியும் அகர்மானு என்ன? எந்த ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆசையை கிருஷ்ணரை மையமா வச்சு நிறைவேற்றிக்கணும். ஓகே, நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படியா? ஓகே ஆகு. ஆனா அதே சயின்டிஸ்டா வந்து எப்படி கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தலாம், அதுல வர்ற ரிசல்ட்ட? ஒரு பணம் கிடைக்குமா இல்லையா? சயின்டிஸ்டா சும்மா அவளை பார்ப்போமா? சேலரியே தரமாட்டேன், நீ சயின்டிஸ்டா இருப்பியா? உனக்கு சேலரியே கிடையாது, பட் யூ வில் பிகம் சயின்டிஸ்ட். Are you happy? No. No, right? You want salary, right? And the salary, what do you want? Krishna would be here. What do you want to do? Dhirupadi undi lepoi porada. Periya undi el Dhirupadi lepoi chirukanga. Adhi lepoi porada. Sevena inna de. Prasadam nama veetle vetkoni. Inda madri, nee periya vayala manna parada. Enna pannu? Inda madri, uru naal veeru killa sattukuni. Purunji chan? Avarukku bhavathiyo solitharnu. Idu thaan sevai. வாழ்க்கையே கிருஷ்ணரை மையமா வச்சு நடத்திட்டு அப்படியே கொண்டு போறோம். அப்ப சயின்டிஸ்ட் ஜாப் சொன்னேன், அது வந்து கரெக்டா வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது கிராட்டிஃபிகேஷன்ல இருக்கு, புல நுகர்ச்சியிலேயே இருக்கும். இந்த சேவையில வர வரதான் என்ன ஆகும்னா அது வந்து பியூரிஃபிகேஷனுக்கு வந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபிகேஷன் வரும். பியூர் டிவோட்டியா மாறிடுவேன், சயின்டிஸ்டா இருந்தே பியூர் டிவோட்டி ஆயிடுவேன். புரிஞ்சிச்சா? அதான் அந்த கர்மா விகர்மா அகர்ம பார்த்தோம். அந்த அகர்மால வந்து எல்லா விதமான இதையும் நம்ம சேவையில ஈடுபடுத்தலாம்னு சொன்னேன். எந்த ஆசை இருந்தாலும் பரவாயில்ல. அகாம சர்வகாமோவா மோக்ஷ காம உதாரதி திவ்ரேன பக்தி யோகேனா, தீவிரமா பக்தி பண்ணு. எந்த ஆசை இருந்தாலும், சயின்டிஸ்ட் ஆன ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரா இருந்தாலும் பரவாயில்ல, தீவிரமா பக்தி சைடு இருந்தாலும் பரவாயில்ல, அதே மெயினா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பக்தி தீவிரமா பண்ணீங்கன்னா அந்த ஆசையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீ சயின்டிஸ்ட் ஆயிடுவ, ஆனா கிருஷ்ண பக்தான் இருந்தா. துருவ மகாராஜ் என்ன பண்ணாரு? யூ வாண்ட் டு பிகம் கிங், ரைட்? He prayed Krishna. He became a king, right?
அந்த அதுக்கு வந்த பிறகு என்ன கிருஷ்ணா வந்து கேக்குற அவனுக்கு என்ன வேணும் கேக்குறாரு எனக்கு எது வேண்டாம் சயின்டிஸ்ட் வேண்டாம் நான் சயின்டிஸ்ட் ஆக விரும்பலாம் நான் இன்ஜினியர் ஆக விரும்பல எனக்கு எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா நீ சொல்லிடுவேன் அது வந்து ஒரு சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்கு என ஆசை பைரமே கிடைச்சதுக்கு எதுக்கு கூழாங்கல் அப்படின்னு புரியுதா இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆசை இருக்கு பிரம்மாவோட பெரிய ஆமா அந்த மாதிரி பெரிய அந்த பெரிய கிங்டம் வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது ஓகே ஆசைகள் எப்படி வரும்னா எப்படி வந்து கடல்ல வந்து அலை வருதோ அந்த மாதிரி ஆசை வந்துட்டே இருக்கும் ஆசையை நிப்பாட்டு ஆசையை நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு அழுகிற குழந்தையோட வாயை பொத்த முடியுமா பொத்திட்டு இழத்தா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் அழுமா அதாதா அந்த மாதிரி ஆசைகளை வந்து அடக்க முடியாது ஆசைகள் என்ன பண்ணும் டவுட்டைல் பண்ணணும் எல்லாம் திருப்பி சொல்லுங்க டவுட்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு நாம் மறக்கவே கூடாது வாழ்க்கையில் டவுட்டைல்னா அதை அப்படியே கிருஷ்ணரை மையமாக வச்சு எப்படி அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணலாங்கிறது தான் டவுட்டைல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசை இருக்குமா இருக்காதா அதை கிருஷ்ண அம்மாவை வீட்லேயே மேக் பண்ண சொல்லி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பீஸா சாப்பிட ஆசை இருக்கா இல்லையா பர்கர் சாண்ட்விச் இருக்கா இல்லையா இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம் எல்லாத்தையுமே அம்மாவுக்கு தான் நிறைய வேலை அம்மாவுக்கு நிறைய நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அம்மாவிட்ட என்ன சொன்னோம் ஆமா அது அவங்களே சர்வீஸ் ஈடுபடுறாங்க நல்லா ஆஃபர் பண்ணி சாப்பிடலாம் இது பேர் என்னது என்னது நமக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை மறைக்க வேண்டாம் உனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை இருக்கு ஓகே மிகவும் சயின்டிஸ்ட் கிறிஸ்டரை மையமா வச்சு வேலையை பாரு சயின்டிஸ்ட் ஆனவருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்லாத புரியுதா கிருஷ்ணா இஸ் அ காட் அப்படின்னு சொல்லி நீ சயின்டிஸ்ட் ஆகும் I will prove to this world that Krishna is God. இன்ஜினியர் ஆகும்போது கிருஷ்ணரே நினைச்சிட்டே உன்னுடைய வேலையில எல்லாரும் யார பார்க்கணும் கிருஷ்ணரே பார்க்கணும் Then that job is not a material job. You are thinking Krishna. It is Krishna. You are thinking Krishna. That is not a business. That is a devotional service. Okay, ma'am. எனக்கும் கிருஷ்ணா கிட்ட போகணும் How can I use money in Krishna consciousness? கேள்வி புரிஞ்சுதா? பணத்தை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் இருக்கும் யார் கேட்டிருக்கா யார் கேட்டிருக்கா ஓகே ஒரு வருஷம் வந்துடலாமா பிரதீப் பிரதீப் சரி ஓகே சந்தோஷம் ஓகே சந்தோஷம் பணத்தை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம் ஒரு ஒரு பாயிண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வெரி குட் யார் யார் முடியலையோ எல்லாரும் எல்லாரும் பணக்காரம் கிடையாது ஏழைகள் கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கலாம் எவ்வளவு பண்ணலாம் இல்லையா பணத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அது நாலேஜ் அந்த விக்கிரகாலாம் வாங்கி வர்ஷிப் பண்ணலாம் ஓ ஒன் டைம் வேற கீப் ஆன் மணி யூ ஆர் கெட்டிங் டெய்லி நிறைய வருது சார் நிறைய மணி எவ்வளவு விக்கிரகம் வாங்குவேன் பிரதீப் எல்லாரும் பிரசாதம் கொடுக்கலாம் கரெக்டா கிளப் பண்ணுங்க அவனுக்கு குட்டி குட்டி பசங்க தான் எல்லாம் ஆன்சர் பயங்கர ஷார்ப்பா பண்றாங்க பிரசாதம் எவ்வளவு பேர் சாப்பாடு எல்லாருமே பிரசாதம் அச்சப் பண்ணுவாங்களா இல்லையா எவ்வளவு ஏழை மக்கள் இருக்காங்க பிரசாதமா வீட்டுல பண்ணி பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிப் பண்ணலாமா இல்லையா தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் சர்வீஸ் சூப்பர் பாயிண்ட் சொல்லிட்டியா நீ அப்புறம் ஹரே கிருஷ்ணா யார் சொன்னீங்க இந்த சைடு நிறைய பேருக்கு போகணும் எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வேற என்ன இருக்கா அப்புறம்
வாங்கிக்கலாம். வெரி குட், சூப்பர். அப்புறம் அவ்வளவுதானா? ஸோ மணி இஸ் ஹனி. மணிக்காக என்ன பண்றாங்களா, என்ன ரா பகல என்ன வேணாலும் பண்றாங்க இல்லையா, பயங்கரமா வலிக்கிறாங்க. கரெக்டா, இந்த மணி வந்துச்சுன்னா அந்த மணியை ஃபுல்லா என்ன பண்ணணும், கிருஷ்ணருடைய சேவையில எப்படி ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் பக்தர்கள்னா அவங்க ட்ரெஸ் போடுறாங்கல்ல, அந்த ட்ரெஸ் என்னது? கடையில கிடைக்குமா இல்ல வீட்டுல வலியுமா? கடையில வாங்க. That you have to spend money, right? But you are spending for the devotees of Krishna. இல்ல கிருஷ்ணா ட்ரெஸ் வாங்கல, எனி ட்ரெஸ் யூ கேன் பை. The dress is used for the Krishna devotees. கிருஷ்ணருடைய பக்தர்கள் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றாங்க. கரெக்டா, ஒரு பெரிய வீடு வாங்கிக்கலாம். அந்த வீடு யாருடைய வீடு அது? நம்மளுடைய வீடு கிடையாது, கிருஷ்ணருடைய வீடு. கிருஷ்ணா தான் சென்டர்ல இருக்கிறாரு. That is a Krishna's temple. ரைட்டா, அது யார் இருப்பாங்க? கிருஷ்ணா இருப்பாரு, நம்மளும் இருந்துக்கலாம். We are servants of Krishna. புரிஞ்சா? அதுக்கு பணம் வேணுமா இல்லையா? வீடு வாங்குறது பணம் வேணுமா இல்லையா? பணம். You can use the money for that, buying house. You can buy a car to go to the temple. கிருஷ்ணாவுடைய பக்தர்லாம் ஏத்திக்கலாம், கிருஷ்ணாவுடைய பக்தர்களை ஏத்திக்கலாம் கார்ல. You go to temple, come back. You can go for preaching, use the car. You can buy a nice computer. நல்ல அழகான கம்ப்யூட்டர் வாங்க, மணி வேணுமா வேணாமா? அழகான கம்ப்யூட்டர், நல்ல லேப்டாப், காஸ்ட்லி திங்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணலாம், நல்லா தாமஞ்சேரி பார்க்கலாமா? கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஸோ இதுக்கெல்லாம் மணி வேணுமா வேணாமா? மணிலாம் முடியுமா? ஸோ மணி இஸ் ரிக்வயர்ட். யூ கேன் யூஸ் த மணி இன் த பெஸ்ட் வே ஃபார் கிருஷ்ணா சர்வீஸ். புரிஞ்சுச்சா? ஆமா, அதுக்கு மணி தேவைப்படுது. ஓகே, ஸோ இது மூணாவது ஸ்லோகம் யாரு? ஓகே சொல்லிட்டலாம். क्वेश्चन வந்திருக்கு திருப்பியும். யாரு? அவதான். ஆ, இதே ரிலேட்டட் क्वेश्चन அப்ப பார்க்கலாம். வேற क्वेश्चन தான், வேற क्वेश्चन. ரிலேட்டட் இல்ல கொஞ்சம். ஆ, என்ன சொல்ல? பிரபு, இஃப் someone steals by thinking Krishna, is it correct? If one steals an offer to Krishna, is it correct? That is not correct. Okay, devotees means they are satyam saucham அதெல்லாம் வந்துரும். ஆட்டோமேட்டிக் பிராமண லீஸ்ட் ஒன் பிராமணாவுக்கு இந்த குவாலிட்டி இருக்கு. ஒரு பாஸ்ட் டைம்ஸ் கூட உண்டு இல்ல, கிருஷ்ணாவோட ஜுவல்ஸ் ஒரு தீஃப் தேடுறது. பண்ணவே கூடாது. என்னென்ன நேர்மையான ரூல்ஸ் இருக்கோ, என்ன நியாயமா இருக்கோ அந்த வழி தான் போகும். ஓகேவா பிரபுஜி? ஆனா வந்து திருமங்கல் அவர் ஆழ்வார் வேற, ஒரு ஆழ்வார் அந்த ஆழ்வார் வந்து பார்க்க கூடாது. திருநா ஆழ்வார் இல்லையா, திருமங்கை ஆழ்வார், திருடி அவரை மாதிரி பார்க்க கூடாது. நிறைய ஆழ்வார்கள் என்னென்னவோ பண்ணாங்க. You cannot imitate everyone's action. பெரிய பெரிய டிவோட்டிஸ் ஆக்ஷன் இமிடேட் பண்ணவே கூடாது, பண்ணால் நம்ம லைஃப் வந்து அழிஞ்சிடும். வேறு நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் வந்து, ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் சாண்டா பண்ணுவார். ஆழ்வார் மாதிரி தான், அவரும் ஆழ்வார் தான். அந்த ஆழ்வார் சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நானும் ஒரு சாண்ட் பண்ணுறேன், கோமலத்தை கட்டி ஒரு குகைக்குள்ள உட்காந்து பண்ணுறேன்னா பண்ண என்ன ஆகும் கடைசியில்? அஞ்சே நாளில் ஓடிடுவாங்க, அவ்வளோதான். யூ கெனாட் இமிடேட் எ டிவோட்டி. Okay? You have to follow the rules. We are an ordinary people. We are in Kali Yuga. Our rules are Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare. We chant pannu, prashana saapannu. Naal regular principle follow pannu. Enna enna namakku kedaikadhu life illa, adha ella Krishna mayama vachi enjoy panna vendidhaan. Don't worry, okay? Nee romba kattupaada irukkanum. Oh, bhaktan aayiten, naan inime scientist aaga maaten, appala kedaiyadhu. You can have any desire. உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் எப்படி புத்திசாலித்தனமா கிருஷ்ணரை லிங்க் பண்ணி வைக்கிறியோ, லிங்க் பண்ணிட்டு யூ என்ஜாய். புரிஞ்சுச்சா? ஓகே. மந்த்ராத்திரி யார் படிக்கணும் அடுத்து? ஏ, இப்ப படிச்ச பிரதீப் தான் அடுத்து.
Andena tamasa vrata. Tamste. Pratya. Tamste pratya abhigacchanti. Eke samatmahano janaha. Nii padi chela da same? Agastya. Nii padi artha padi chela. Nii padi artha padi. Agastya artha Faithless. Full of darkness. Full of darkness. And ignorance. And ignorance. Killer of the soul. Soul kill panna mudiyuma? Atma hano jana. Who is a killer of the soul? Enjoy pante irukraanga. Enjoy pante irukraanga. My life is only to enjoy. Krishna la vena. Krishna ve kadaiyadu. Nanda raja, nanda mandiri. Kadaiya. Nane raja, nane mandiri. இந்த மாதிரி வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறான் இல்லையா, அவன் தான் ஹீஸ் த கில்லர் ஆஃப் த சோல். டோன்ட் திங்க் ஐ அம் வெரி வெரி என்ஜாயபிள். வாட் இஸ் திஸ் யூ ஆர் டூயிங்? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ டோன்ட் கம் டு திஸ் கிளாஸ் அட் ஆல், ஐ ஹவ் நாட் அ வொர்க் டு டு. ரெண்டா இல்லையா, நிறைய பேர் பேசுறது கேட்டுக்கலையா இல்லையா? சைக்கிள் எடுத்து போனா கீழே போட்டிங்க, நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியே இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டே அப்படியே போவாங்க, பயங்கரமா இருக்கும். அமெரிக்காலேருந்து குதிச்ச மாதிரியும் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போவாங்க. என்ன ஜெயில் தான சொன்னேன், கரெக்ட். ஜெயில், ஜெயில் யார் சொன்னான்? ஜெயில் துக்காலயம் தான். அது வந்து என்ன பிளேஸ் தான்? ஜெயில். ஜெயில்ல எப்படி இருக்கும்? இஷ்டத்துக்கு நடக்கலாமா? லிமிட்டட் என்ஜாய்மெண்ட். லிமிட்டட் என்ஜாய்மெண்ட். சட்டை கூட வந்து யூனிஃபார்ம் தான் சட்டை கொடுப்பாங்க, கரெக்டா இல்லையா? நீங்க நினைச்ச சட்டை போட்டுக்கலாமா? ஒயிட் கலர். ஏதோ ஒரு சட்டை யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி கரெக்டா பெல் அடிப்பாங்களா இல்லையா? பெல் அடிச்சா என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு. சாப்பாடு, கரெக்டா இல்லையா? இங்க எப்படி இந்த உலகத்துல எப்படி பெல் எப்ப அடிக்கும்? பெல் எப்ப அடிக்கும்? 30 நாள்ல பெல் அடிக்கும். பெல் அடிச்சா என்ன உண்டு? சாலரி, கரெக்டா இல்லையா? மாசம் மாசம் அப்பா சம்பாதிக்காம உனக்கு வீட்டுல வண்டி ஓடுமா? 30 நாள்ல சாலரி வருமா வராதா? அந்த மாதிரி எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். ஜெயில்னா என்ன இருக்கும்? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பெல் அடிச்சா சாதம். அந்த மாதிரி 30 நாள் முடிஞ்சவன சாலரி, கரெக்டா இல்லையா? இப்படி லைஃப் போயிட்டே இருக்கும். இது என்னது? இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் துக்க ஆலயம் அசாஸ்பதம். எங்கேயுமே என்ன இருக்குமா? எல்லா இடத்துலயும் துக்கம் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீ என்ஜாய் பண்ண முடியுமா? அந்த சைக்கிள்ல போய் பேசுறாங்களே, பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? அப்ப அது உண்மையே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அவங்க? தயா ஆக்டிங். அதாவது எனக்கு உண்மையிலேயே ஹாப்பினஸ் கிடைக்காது, ஆனா நீ வந்து என்னை பார்த்து பொறாமப்படுறில்ல, எப்ப நீ பொறாமப்படுவ? நான் ரொம்ப அழகா இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னா உனக்கு என்ன வரும் என்னை பார்த்தா? அது எனக்கு ஹாப்பி. நீ வந்து என்னை பார்த்து பொறாமப்படணும், அது எனக்கு என்ஜாய்மெண்ட். நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு ஜாலியா போறேன் பாத்தியா? பட்டிக்காடு, எனக்கு பட்டிக்காடு ஒண்ணு தெரியாது உனக்கு. நான் எப்படி போறேன் பாரு, பொருளும் இல்லையா? அப்ப நீ என்னை பார்த்து என்னென்னோ பண்ணி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இது வந்து அவனே செட்டில் ஆயிருக்கான். அப்பதான் லைஃப்ல செட்டில் கிடையாது, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இப்படி ஷோ காட்டலான்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அவன் என்ன பாக்குறான்? நாலு பேர் பார்த்த உடனே நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு. தட் இஸ் நாட் ரியல் ஹாப்பினஸ், தட் இஸ் அ
temporary happiness. Real happiness எப்ப வரும்? When we are serious. எப்ப வந்து கிருஷ்ணா வந்து அந்த டவுட் கிளியர் பண்ணி அந்த நல்ல பஞ்சவர்ண கிளி கலர் சொன்னா அவர்க்கா இல்லையா? பஞ்சவர்ண கிளியை போட்டு ஒரு தங்க கூட்டுல போட்டாங்க. அந்த தங்க கூண்டுல வந்து நல்லா பல பலன் இருக்கு தங்க கூடு. அந்த தங்க கூட ரெண்டு டைம் என்ன பண்றாங்க, நல்லா தொடச்சு கிடைச்சு வச்சு எல்லாம் பண்றாங்க. உள்ள என்ன இருக்கு? பஞ்சவர்ண கிளி இருக்கு. ஆனா அந்த பஞ்சவர்ண கிளிக்கு எந்த விதமான தீனியோ தண்ணியோ வைக்கல. ஆனா இந்த கேஜை மாத்திரம் என்ன பண்றான், நல்லா அந்த கூட்டை மாத்திரம் நல்லா தொடச்சு 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 எடுக்கிறான். பாக்குறதுக்கே பழ பழ பழன்னு இருக்கு. கடைசியில கிளி என்ன ஆகும்? கிளியோட உணவு என்ன? உணவு என்ன? நட்ஸ் ஃப்ரூட்ஸ் தண்ணியெல்லாம் வைக்கணும்ல. தொடச்சிக்கிட்டே இருந்தானா கிளி எப்படி ஆகும்? கிளி என்ன ஆகும்? கிளி ஒண்ணுமே ஆகாது. கிளி ஈட்டில் நை. அந்த மாதிரி நம்ம உண்மையிலே என்னது சட்டை தான் நம்மள. நமக்கு சாப்பாடு போடணும்ல, சட்டை மாத்திரம் விதவிதமா போட்டா ஓகேவா? அதே மாதிரி the real food for our body is chanting. எது எது சாண்ட் பண்றியோ அது வந்து அந்த சோலுக்கு வந்து ஒரு உணவு. ஓகே, இந்த பாடிக்கு வந்து நீ தீனி போட்டேன்னா இந்த பாடி தான் என்ன ஆகும், ஹாப்பியா இருக்கும். சோல் வந்து சாட். சோல் வந்து இட்ஸ் நாட் ஹாப்பி. அப்புறம் நீ கிளி தான் அந்த சோல். பாடி ஆனா ஹாப்பி, ஃபுல் ஹாப்பினஸ் வந்துருமா பாடிக்கு? ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். நிறைய குலோப் ஜாமுன் பிடிக்கணும், நிறைய சாப்பிட்டே இருக்க முடியுமா? குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. முதல் ரெண்டு கொடுக்கும் போது ஓகே அதுக்கு பிடிச்சிக்கா கொடுங்க கொடுங்க. மூணாவது சாப்பிடு, நாலாவது சாப்பிடு, அப்படின்னா அஞ்சாவது சாப்பிடு. போதோ எனக்கு போதோ, நீ விட்டு சுலமா இல்லையா? நாட் ஒன்லி இருக்கிறோம், எனி ஒன் இன் திஸ் ரூம், கரெக்டா இல்லையா? சாப்பிடு, சாப்பிட்டா கஷ்டியா? சாப்பிடுனா சாப்பிட முடியுமா? முதல் விட ஐயா சார் சொல்றாங்க வாமிட் வந்துடும், கரெக்டா? ஸோ த ஹாப்பினஸ் விச் வி கெட் இஸ் நாட் பெர்மனன்ட். ஸோ அதனால நம்ம வந்து ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து கிடையாது. இட்ஸ் a restricted place. That is why it is called jail. Jail ஹாப்பியா இருக்க முடியுமா? முடியாது. பியூரிஃபிகேஷன் நடக்கணும். இந்த பியூரிஃபிகேஷன்ல வந்து யார் வந்து நான் பியூரிஃபை ஆக மாட்டேன், நான் என்ஜாய் தான் பண்ணுவேன் சொல்றான்ல, he is the killer of soul. ஆத்மா ஹனோ ஜனாய், மறக்கவே கூடாது. யார் வந்து இந்த ஹியூமன் லைஃபோட பர்பஸ தெரியாம நாலு கால் மிருகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கான் இல்லையா, நாலு கால் மிருகமாய் நடக்கிறான்ல, அவ வந்து ஆத்மஹனோ ஜனா. புரிஞ்சுதா இல்லையா? சரி, லாஸ் ஆஃப் நேச்சர் இஸ் வெரி ஹார்ட் டு ஓவர் கம். ஓகே, அதனால நம்ம வந்து பண்ணக்கூடாது. பரவாயில்ல, கிளாரிட்டி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப மந்த்ரா 4 போயிடலாம். அடுத்து யார் படிக்கணும்? இல்ல இல்ல, இவன் அகஸ்தியா படிக்கணும். அகஸ்தியன், அகஸ்தியா படிச்சானே, படிக்க ஸ்லோவா படி, தெரியாத அதேதான் விட்டு பரவாயில்ல, விட்டு தெரியுமா? முடியல விட்டு பண்ணுங்க, கோர்ஸ் கிடையாது, இனி வரலையில கிளாஸ். அனேஜதே கம் மனசோ ஜவியோ, நைன தேவா ஆப்னுவம் பூரம் அர்ஷத். தத்தா பாத்து படி, தத்தாவதோ படி நல்லா ஸ்லோவா மெதுவா படி. The personality of God is sweeter than the mind and can overcome all other running. The powerful demigods cannot approach him. Very good. Although in one place he controls those who supply the air and drain. He surpasses all in excellence. Very good. Okay, so Krishna vandu oru adathil irundhalume அவர் வந்து மைண்டோட ஸ்பீடாக இருக்காரா? ஓகே, ஸ்விஃப்டாக இருக்கிறாரு. இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், மெயினாக என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம மைண்ட் வச்சு கிருஷ்ணா புரிஞ்சுக்க முடியாது. என்ன, அவர் வந்து நம்ம மைண்டோட மெட்டீரியல்ஸ். பந்தாஸ்து கோடி சதபத்ர சம்பகம்யோ வாயோ ரதாபி மனுஷோ முனிபுங்கமானாம் சோபியஸ்தி யத் பிரபத்ய சிம்ய அபிசிந்த தத்வே கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. அவர் மைண்ட் நம்ம மைண்ட் வச்சாரோ புரிஞ்சுக்க முடியாது. ஓகே,
இஸ் இன்டர்னல் பொட்டன்சி எக்ஸ்டர்னல் பொட்டன்சி ரெண்டு இருக்கு. கிருஷ்ணரை வந்து யோக மாயால இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸால புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? அதனால நம்ம வந்து ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அது மூலமா ஃபாலோ பண்ண மாத்திரம் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னது புரிஞ்சுக்க முடியாது? ஓகே, ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுதான் இதுல வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது போயிடலாமா? ஃபைவ் ஃபைவ் வரை முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம் சாமி. சரி, யார் படிக்கணும் அடுத்து? யார் படிக்கணும் அடுத்து? நீ தான் படிக்கணும். சரி, படி படி, ஹா சரி படி. The Supreme Lord walks and does not walk. He is far away, but he is very near as well. He is within everyone, and yet he is outside of everything. Supreme Lord walks and does not walk. நடக்கிறாரு, நடக்க மாட்டாரு. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாரு, ரொம்ப பக்கத்துல இருக்கிறாரு. எல்லாத்துலயும் இருக்கிறாரு, அவுட்லயும் இருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது கிருஷ்ணருடைய உருவத்தை பார்த்து சிலைன்னு அவருக்கு வந்து சிலை தான், ஹி வில் நாட் வாக். ஆனா உண்மையான பக்தனுக்கு வந்து கிருஷ்ணர் பேசவும் செய்வார், நடக்கவும் செய்வார். அதுக்குதான் அந்த ஒரு நபரி அழகான பாஸ்டையும் பார்த்தோம். கோபாலே வந்து என்ன பண்றாரு? சாட்சி சொல்றாரு. ஆமா, இவருக்கு தான் நீங்க கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி சாட்சி சொல்றாரு, சாட்சி கோபால். ஓகே, அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, ரொம்ப பக்கத்துல இருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? வைக்கிறோமா இல்லையா? கிருஷ்ணர் எடுத்துக்கிறாரா இல்லையா? கிருஷ்ணர் கை எங்கேயோ இருக்கு, பட் ஹி வில் டேக் ஃப்ரம் ஹியர். இதயத்திலே இருக்கிறாரு, கோலத்திலே இருக்கிறார். வெரி குட். பக்கத்துல எங்க இருக்கிறாரு கிருஷ்ணரு? நம்ம ஹார்ட்லயே இருக்கிறாரு. புரிஞ்சுதா? We have Krishna in the heart. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவேஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச சர்வே அஹம் மே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாஹம். எல்லா விதமான நாவத்தையும் கொடுக்குறா இல்லையா? பிரதி நாவது ஹே, அது பண்ணும் நினைச்சேன்டா, திரி நாவதா இல்லையா, டக்கு நாவதா இல்லையா, அது கிருஷ்ணா கிவ்ஸ் தர் ரெஃபரன்ஸ். நீ இதே நீ பண்ண நினைச்சில்ல அப்படின்னு, தட் இஸ் அ நாலேஜ் கிவன் பை கிருஷ்ணா. ஹீ கிவ்ஸ் யூ ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆல்சோ, யூ வில் ஃபர்கெட் சர்டன் திங்ஸ். எப்பயுமே உனக்கு துக்கம் நடந்துச்சுன்னா அதையும் நினைச்சிருந்த என்ன ஆகும்? யூ கேனாட் பிகம், யூ கேனாட் ரன் திஸ் லைஃப். ஒரு துக்கம் இருந்தால் அந்த துக்கத்தையும் மறக்கடிச்சிருவார் கிருஷ்ணர், உன்னுடைய மனசை வந்து கூல் பண்ணிடுவார். ஸோ வாட் எவர் ரெமம்பரன்ஸ், வாட் எவர் ஃபர்கெட்ஃபுல்னஸ், தட் இஸ் கிவன் பை கிருஷ்ணா. ஓகே, அதனால இந்த கான்ட்ராடிக்டரி குவாலிட்டிஸ் இருக்குல்ல, he walks, does not walk, he is far, he is very near, he is within, he is outside, that is the nature of Krishna. Asintya Veda Abhedatva. Okay, we are all one with Krishna, but still we are different in quantity. In quantity Krishna is huge, infinity. Nama vandu infinite small, nama nama chinnadu, Krishna oda size is infinity. Okay, ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா இருக்காங்க, லட்டு கோபால் கௌரி தாயில் இருக்காங்க,
இந்த அர்ஜா விக்கிரகா இஸ் லைக் அ போஸ்ட் பாக்ஸ் கிவன் பை கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல ஒரு சவு பட்டி கொடுத்தாங்கன்னா அதுல லெட்டர் போட்டா போகுமா போகாதா? அந்த மாதிரி இந்த அர்ச்சா விக்கிரகாங்கிறது ஆத்தரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா. அது நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியாது இல்லையா? நம்மளால நம்ம சோலை பார்க்க முடியுமா? முடியல. இல்ல அதே மாதிரி நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அதனால இந்த அர்ச்சா விக்கிரகாவா கிருஷ்ணர் கொடுத்து அதை வர்ஷிப் பண்ண சொல்றான். ஓகேவா? அப்ப வந்து இப்படி டாய்ஸ் அந்த டால்ஸ் கிருஷ்ணா டால்ஸ் அந்ததுலயும் கிருஷ்ணா இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். ஈவன் ஹி இஸ் பிரசன்ட் இன் தி கிருஷ்ணா டால்ஸ். அதுலயுமே கிருஷ்ணா இருக்கிறார். அந்த நம்ம மனோபாவம் தான் வேணும். யார் எத்தியஸ்டிக் வியூல பாக்குறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணா இருக்கு கிடையாது. ஒரு பக்தன் வந்து ஏன்னா சின்ன வயசுல வந்து பிரபுபாதரும் வந்து கிருஷ்ணாவோட டாய்ஸோட வளர்ந்துருக்காங்க, உத்தவா விளையாண்டுருக்கிறாரு. இந்த மாதிரி த லாட் ஆஃப் டிவோட்டிஸ் கிரேட் டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணனுடைய பொம்மைகளை வச்சு விளையாண்டுருக்காங்க. சின்ன வயசுல விளையாண்டு விளையாண்டு அதுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி பண்ணி மிகப்பெரிய பக்தர்லாம் இன்னப்பெல்லாம் அந்த மாதிரி தான். அதனால கிருஷ்ணா டால்ஸ் கிருஷ்ணா டாய்ஸ் தான் இருக்கு இல்லையா, அதுவுமே இட் இஸ் கிருஷ்ணா ஒன் தே ஆர் கிருஷ்ணா ஒன். ஓகேவா? கிருஷ்ணா இருக்காங்க. நிஜமா நிச்சயமா இருக்காங்க கிருஷ்ணா அதுல. ஓகேவா? ஆனா பத்திரமா வச்சுக்கணும். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாம். 5 மந்திரம் பார்த்தோம். ஓகே. சோ இப்ப வந்து இப்ப போறோம்னா லேட் ஆயிடும். இப்ப 7:40 ஆயிடுச்சு. 1 hour கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. 6:40 தான் எனக்கு ஆரம்பிச்சோம் இல்லையா? 6:20 ஆரம்பிச்சோம். 1 hour 20 minutes ஆயிடுச்சு. ஓகே ஹரே கிருஷ்ணா. இப்போ யாருக்காவது கொஸ்டின் தான் கேட்கலாம். ஆன்லைனில் கொஸ்டின்லாம் கேட்கலாம். இப்போ ரூம்லேயும் கொஸ்டின் தான் கேட்கலாம். நான் கொஸ்டின் பிரதீப் கொஸ்டின். நம்ம கிடையாது அது சொன்ன குவாலிட்டியெல்லாம் பகவான் கிருஷ்ணன் கொடுக்கும். ஓகே நம்ம வாக் பண்ணால் வாக் பண்ணும். நம்ம அந்த குவாலிட்டி கிடையாது. ஓகேவா? அது கிருஷ்ணாவோட குவாலிட்டி. ஆ கொஸ்டின் இல்லை ஆழ்வார் நாயன்மார்னு சொன்னாங்க. ஆழ்வார்னா யாருன்னா இந்த உலகத்தில் வந்து ரெண்டு விதமான பக்தர்கள் இருக்காங்க. இந்த சைவத்தில் இந்த இதுமே தமிழ்நாட்டில் சைவர்களை வந்து நாயன்மார்கள், வைணவர்களை வந்து ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் இஸ் ஆல்சோ வைஷ்ணவ். ஓகே ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மி சம்பிரதாயம் வருவாங்க. ராமானுஜர் வேதாந்த தேசிகர் இந்த மாதிரி வருவாங்க இல்லையா? நம்ம யாரு சொல்ல வேண்டாம் நான் வருவேன். ஓகே கை கிட்ட போட்டுக்கோங்க. क्वेश्चन இருக்கு. பிரபு தி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா எவ்ரிதிங் அண்ட் அனிமேட் ஆர் இன்அனிமேட் வித் இன் தி யுனிவர்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை கிருஷ்ணா பட் பியாண்ட் தி யுனிவர்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல்ட் பை கிருஷ்ணா நோ வை தே டிட்ன்ட் கிவ் தட் ஹி இஸ் ஆல்சோ கண்ட்ரோல் अदर யுனிவர்ஸ் ஆல்சோ நோ பேச கூடாது பிரதீப். ஹி வில் கண்ட்ரோல் தி अदर யுனிவர்ஸ் ஆல்சோ. ஆமா எஸ் ஹி வில் கண்ட்ரோல் ஆல் தி யுனிவர்சஸ் கண்ட்ரோல்ஸ். அதுல போடலையா மாதல எதுல தெரியலையே எல்லா யுனிவர்ஸையும் அவர் கண்ட்ரோல் பண்ணார். ஓகேவா? ஆ வேற என்ன கொஸ்டின் இல்லை இல்லை இது இது இந்த யுனிவர்ஸ் மாத்திரம் இல்லை கிருஷ்ணா கண்ட்ரோல் பண்ணல எல்லா யுனிவர்ஸையும் கண்ட்ரோல் கிருஷ்ணா கண்ட்ரோல் பண்ணார். பாயிண்ட் இருக்கு. ஓகே பாயிண்ட் வந்துடலாமா? ஆ சகானா அவளே சொல்லட்டும். கேன் ரைட் ரைட் பாக்கிதா. வெரி குட். ஓகே வெரி குட். சூப்பர். இல்ல மென்ஷன் பண்ணப்பா ஒன் யுனிவர்ஸ் மென்ஷன் பண்ணல வந்து டைனா ஹி கண்ட்ரோல்ஸ் எவரிவன் தான் மென்ஷன். ஆமா அது ஓகே அது பிரச்சனை இல்ல. எனிதிங் ஹி கண்ட்ரோல்ஸ் எவரிதிங் ஹி கண்ட்ரோல்ஸ் அது கிளாரிட்டி ஆயிடுச்சு. பாயிண்ட். ஆ பிரதீப் நம்ம வந்து கிருஷ்ணா வந்து மணி வந்து ஒரு பிரசாதத்தை வச்சு கிருஷ்ணா பிரசாதமா கொடுக்கலாம் அந்த மணியை. ஓகே அந்த மணியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்மளும் பிரசாதம் சாப்பிட்டு மற்றவங்களும் பிரசாதம் கொடுக்கணும். ஓகே தான பிரதிகிருதா புரிஞ்சுச்சா? தானம் வாங்குறது தானம் கொடுக்கறது. இப்ப தானம் வாங்குறியா பிரசாதம் வாங்கிக்கிறியா? பெரிய பெரிய ஆனாலும் என்ன பண்ணணும் தானம் எல்லாரும் கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும். ஓகே தட் இஸ் தி எய்ம் ஆஃப் லைஃப்.
பக்கத்துல தூரத்துல இருக்கோம்னு நினைக்கிறோம் கிருஷ்ணா. ஆனா கிருஷ்ணர் வந்து நம்ம இதே இருக்கிறாரு. அந்த கிருஷ்ணனை உணர்றதுக்கான ப்ராசஸ் தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் இந்த காலில் வாங்கிட்டு இந்த காலில் விடக்கூடாது. ஓகே என்ன பண்ணும் வீட்டில் போய் நல்லா சேன் பண்ணும். யாரெல்லாம் சேன் பண்றீங்க? இப்படி போயிடும் நம்ம அப்படி பார்க்காமலே அப்படி இந்த பக்கம் பார்த்துட்டேன் அப்படி போறது ஐ டோன்ட் ஹவ் டைம் கரெக்டா இல்லையா? இதெல்லாம் வந்து கழுத தேஞ்சு கட்டரம்பா மாறின கதை. ஓகேவா? அப்படி இருக்க கூடாது. ஒரு ஒரு பாயிண்ட். ஓகே ஒரு ஒரு பாயிண்ட் நீ சொல்லிட்டேன் இதை பண்ண சொல்லு. ஆ சொல்லு. சைடு கோல் போக கூடாது. செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் பண்ணலாம் நினைக்க கூடாது. We are not this body, we are soul. மெயின் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு மற்ற எந்த விதமான டிசைர் இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே படாத. உன்னை யாரும் உடனே சன்னியாசி ஆகணும்னு சொல்ல. ஓகே ஸ்லோலி பிகம் அ சயின்டிஸ்ட், பிகம் அ டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஓகே போத் ஆர் பேரலல். டோன்ட் திங்க் இட் இஸ் பண்ணா இது போயிருன்னு நினைக்காது. ஓகே போத் ஆர் பேரலல். பிகம் அ சயின்டிஸ்ட், பிகம் அ டிவோட்டி. Use a scientist in the devotional service. Purinjada? If we have everything, we will not be happy. What if we have anxiety? துரியோதனுக்கு எல்லாமே கிடைச்சதா இல்லையா? துரியோதனுக்கு கிருஷ்ணாவுடைய ஆர்மி எல்லாம் கிடைச்சிருச்சு. கிருஷ்ணாவோ அர்ஜுனரும் துரியோதனும் கிருஷ்ணமுனால வர்றாங்க. எனக்கு வந்து துரியோதன் நினைக்கிறான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்டணும்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்ணோம்னா கண்ணை திறந்து பார்க்கணும்னு சொல்லி தலைமாட்டில் நின்றுக்கிறான் துரியோதன. கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஹம்பிளா ஏழ்மையா போய் சாரி அர்ஜுனா வந்து கிருஷ்ணனுடைய பாதங்களில் போய் இருந்துக்கிறார். ஓகே அர்ஜுனா என்ன பண்றா? கிருஷ்ணனுடைய பாதங்களை அமைக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் கண்ணை திறக்கிறாரு. திறந்தவுடனே ஃபர்ஸ்ட் வந்து நேர பாதங்கள்ல இருக்கிற அர்ஜுனை பார்க்கிறார். இப்படி பார்க்கல, நேர யார பார்க்கிறாரு? அர்ஜுனா பார்க்கிறார். பார்த்த உடனே கேட்குறேன், அர்ஜுனா என்ன விஷயமா வந்தேன்னு கேள்விக்கிறார். துரியோதனை சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஓ துரியோதன் நீ கூட வந்திருக்கியா? நான் பார்க்கலையா உன்னைய? சரி சொல்லு துரியோதன் என்ன வேணும். அர்ஜுனா ஃபர்ஸ்ட் நீ பார்க்கல, நான் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். இல்லை அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு கிருஷ்ணா சொல்லுவார். இல்லை இல்லை அது முடியாதுன்னு சொல்லி துரியோதனை சொல்லுவான். இருந்தாலும் இல்லை சின்ன பையன் அர்ஜுனா தான், அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். என்ன விஷயமா வந்தீங்கன்னு இந்த மாதிரி மகாபாரத யுத்தம் நடக்க போதில்ல, இதில் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி துரியோதனை கேட்குறான். அப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? எங்களை சப்போர்ட் பண்ணி கேட்பானா இல்லையா? யாரோ ஒருத்தர் தானே ஃபஸ்ட்டு கேட்க முடியும். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அர்ஜுனன் என்ன கேட்பான்? கிருஷ்ணா மாத்திரம் எனக்கு போதணும். கிருஷ்ணா சொல்வார், நான் ஃபைட் பண்ண மாட்டேன், எந்த விதமான ஆயுதமும் எடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு அர்ஜுனான்னு சொன்ன அர்ஜுன் என்ன சொல்லுவான் திருப்பி? நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லுவோம். துரியோதனா இஸ் வெரி ஹாப்பி இன்டர்னலி. இந்த மாதிரி ஒரு முட்டாள் பார்த்ததே இல்லை. நாராயண சேனையே இங்க இருக்கு, இந்த இடத்துல சண்டையே போடாத கிருஷ்ணர் இருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? கிருஷ்ணரை போய் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் துரியோதனா? வெளியில காட்டிக்காம சரி பரவாயில்ல நான் வந்து நாராயண சேனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம லைஃபோட கோல் என்ன? கிருஷ்ணர். அதனால யார் கடைசியில் ஜெயிச்சா? அர்ஜுனா ஜெயிச்சானா துரியோதன ஜெயிச்சானா? அர்ஜுனா பிகேம் விக்டோரியஸ். ரைட் போய் அர்ஜுனா பிகேம் விக்டோரியஸ். ஏன் அர்ஜுனா வந்து கிருஷ்ணா? வேறவர் தேர் இஸ் கிருஷ்ணா, வேறவர் தேர் இஸ் அர்ஜுனா, தேர் இஸ் விக்டரி, தேர் இஸ் வெல்த். புரிஞ்சுதா? கிருஷ்ணா மையமா வைக்காம நான் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இல்லர் ஆஃப் தி சோல்.
கரெக்ட். ஆத்மஹர ஜனா, வெரி குட், சூப்பர் பாயிண்ட். அடுத்து யார் பாயிண்ட் சொல்லுங்க? சந்தோஷ், சந்தோஷ். 3 டைப்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கு, அந்த சப்த பிரமாணம், மர்மம். முடிஞ்சவனே நிறைய இருக்கு. ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. மீட் ஆக்டிவிட்டி இஸ் வெரி, மீரா போட்டிருக்கா, மீட் ஆக்டிவிட்டி இஸ் வெரி சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, தேர் இஸ் நோ சின் வென் வி ஈட் பிரசாதம். மீட் ஈட்டிங், ஓகே. இப்போ ஒரு க்வெஸ்சன் திருப்பியும் கேட்டிருக்கா, பிரபு இந்த லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் யூ செட் கௌரவாஸ் வேர் பிளஸ்ட் பை கிருஷ்ணா பிகாஸ் தே டைட் பை சீயிங் கிருஷ்ணா, பட் பீயிங் ஒன்லி கில்ட் த கௌரவாஸ்னா பீயிங் by but being only killed the gauravas no question seriya illa thirupi question frame panna solna seriya and paathaana killed aitaangala appo kekkala killed ana pandraru killed ana avu voice vandu koranjiru correct but bhima only killed gauravas oh bhima only killed ah bhim mean one illa modala question adu potta thirupi b illa thirupi potrukala okay okay ah bhima only killed krishna idu yaara gauravas gauravas ah correct adha illa no in presence of krishna they died arjuna only killed bhishma na arjuna only killed karna arjuna only killed drona is it correct arjuna only killed avar parikshit maharajara solraru sugadev goswami unga tata irukare arjuna anda tata vande chinna meen maadriyam chinna meen pathirikkiya kutti meen maadriyam bhishma துரோணா கருணா அசுத்தமெல்லாம் எப்படியா சுறா மீன் மாதிரியா? சின்ன மீன் எப்படி சுறா மீனை கொல்ல முடியும்? அர்ஜுனா ஒன்லி கில்ட் எவ்ரி ஒன். நோ, இட் இஸ் கிருஷ்ணா ஹூ கில்ட் எவ்ரி ஒன். அவங்க வந்து ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த கேன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா நினைக்கிறாரு அர்ஜுனா வந்து பானம் போடுறான், அந்த பானம் வந்து பிரம்மாசம் ஆயிடுது, தே ஆர் டை. இல்லைன்னா யார் வந்து பீஷ்மர் வின் பண்ண முடியும்? பீஷ்மர் துரோணா கர்ணா மூணு பேர் சேர்ந்தாங்க வின்னே பண்ண முடியாது. கிருஷ்ணாவுடைய தந்திரத்தினாலையும் கிருஷ்ணாவுடைய நாலேஜினாலையும் தே ஆர் கில்ட். கிருஷ்ணா அவளை பிளான் பண்ண அவசியம் கிடையாது. கிருஷ்ணா ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு என்ன பண்றாரு, நமக்கு நிறைய லெசன்ஸ்லாம் வந்து டீச் பண்றாரு, புரியுதா? ஸோ கிருஷ்ணா, அர்ஜுனா ஹாஸ் நாட் கில்ட், பீமா ஹாஸ் நாட், ஒன்லி கிருஷ்ணா. அது வந்து கேட்கறாங்க மகாபாரதம் முடிஞ்சோன்னு கேட்கறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வந்து மகாபாரதம் ஃபுல்லா வாட்ச் பண்றாரு, அவருடைய தலை மொத்தம் இருக்கும், கரெக்ட். அது பேர் கரெக்டா மனசு தெரியுது யாரு இல்ல, அர்ஜுனோட பையன். மூணு மூணு ஆரோ மட்டும் கொண்டு வருவாங்க, ஒரு ஆரோ வந்து பாண்டவாலா, கரெக்ட். அது ரைட், அது கரெக்ட். போக வேண்டாம், அவன் பபுர்வான் கிடையாது. அந்த ஆள் வந்து பாத்துட்டே இருப்பாரு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க, மகாபாரதம் என்ன நடந்தது எல்லாம் வந்து கேட்பாங்க, யார் 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 என்ன பண்ணாங்கன்னு கேட்பாரு. கேட்ட உடனே சொல்லுவாரு, எல்லா இடமும் பார்த்தேன் நான், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனுடைய பானம் தான் வந்து எல்லாரையும் சொல்லிச்சு, யாரும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லுவாரு. கிருஷ்ணாவுடைய சுதர்சன சக்கரம் தான் எல்லாரையும் கொண்டுச்சுன்னு சொல்லுவார். டோன்ட் திங்க் அர்ஜுனா பீமா அதெல்லாம் ஹீரோஸ் ஒன்லி, பட் கிருஷ்ணா ஒன்லி டிட் எவ்ரிதிங். மகாபாரதம் யுத்தமே வந்து கிருஷ்ணனுடைய கையில தான் இருக்கு. என்ன புரியல? அந்த ஸ்டோரி நான் சொல்லுமா, அவனை சொல்லுவான், சொல்லுமா, அவன் வந்து வருவான், அந்த யுத்தத்துக்கு வருவான். அவன் வந்து வரும் யுத்தத்துக்கு வரப்ப யார்கிட்ட, கிருஷ்ணாகிட்ட மூணு ஆரோஸ் இருக்கும். அவன் வந்து கிருஷ்ணா கேப்பாங்க, நீ யாருக்கு சண்டை போட போற, யாருக்கா சண்டை போட போறேன்னு கேட்பான், கரெக்ட். அப்ப வந்து அவன் வந்து எந்த சைடு வீக்கா இருக்கோ அங்க போயிருவான், கரெக்ட் சொல்லுவான், கரெக்ட், வெரி குட், கரெக்ட். அப்புறம் வந்து இப்போ வந்து யார் வீக்கா இருந்தா, பாண்டவர் வீக்கா இருக்காங்க, பாண்டவர் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆவாங்க, கௌரவ வீக் ஆயிருப்பாங்கல்ல, அப்போ கௌரவ சைட் போயிடுவான், ஏன்னா பாண்டவர்கள் பேலம் ஆகிட்டா அப்போ பாண்டவர்களை கொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்போ பாண்டவ சைடு வீக் ஆயிருமா, இந்த சைடு வருவான், கௌரவர்களை கொள்வான். ஸோ அவனோட தொழில் என்ன ஆயிரும்னா, எல்லாரையும் மதம் வருது தான் அவனோட நேச்சர். அவரை வந்து வர கேட்பாரு, கிருஷ்ணர் வந்து அவரை கொண்ட உடனே சொல்லுவார், எனக்கு இந்த யுத்த மத்தில பாக்கணும் ஆசையா இருக்கு சொல்வார். அதனால 18 நாள் வந்து அவன் ஹெட் வந்து அங்க வச்சிருப்பான், அவன் வந்து பாத்துட்டே இருப்பான்.
சைடு டிஷே பார்க்கக்கூடாது, மெயின் டிஷ் பார்க்கணுமா இல்லையா? அந்த ஊறுகாய் என்ன ஆச்சு, அந்த ஊறுகாய் என்ன, பெரிய பெரிய இடம்லாம், பெரிய பெரிய ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்கு, அதான் மெயின் டிஷ் தானே பார்க்கணும், சைட் டிஷ் பார்க்கக்கூடாது. ஓகே, வாட் இஸ் த மெயின் டாபிக்? கிருஷ்ணா did everything. Arjuna is a instrument. திருப்பி சொல்லுங்க. Arjuna is the instrument. Krishna did everything. இதுதான் மெயின் டாபிக். சைட் டாபிக்லாம் அதுதான். எது அந்த ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து சண்டை போட வந்தாரு, அவர் தலை வந்து இருந்தது, அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. இது வந்து என்னது, கிராமிய கதா. சிமைக்கெல்லாம் அதான் பிடிக்கும். ஏதாவது வந்தாங்கன்னா கொஞ்சம் கதையை சொல்லுங்க அப்படி கேட்போம் அப்படின்னு உட்கார்ந்தது. இது மெயின் கிடையாது. மெயின் வந்து கிருஷ்ணா இஸ் அ மெயின் பர்சன், அர்ஜுனா இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதுதான் மெயின். முடிச்சிடலாம். க்வெஸ்சன் இருக்கா கேட்கலாமா? ஆ, அவர் வந்து அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன் சொன்னாரு, அர்ஜுனாதான் அதாவது அர்ஜுனா வந்து எப்படின்னா கர்ணர் வந்து கொல்ல முடியாது போர்க்களத்துல, அப்ப கிருஷ்ணர் வந்து ட்ரிக் பண்றாரு, கொஞ்சம் உதவி ஓட்டி வந்து சகர மாற்ற மாதிரி. கரெக்டா இல்லையா? திஸ் ஆர் கிருஷ்ணா பிளான்ஸ். எப்பயுமே ஒருத்தர் வின் பண்றது தோக்கிறது வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கு, அதுல அஞ்சு ஃபேக்டர் மெயின். அந்த இடம், டைம், அந்த இடம், சூப்பர் சோல், அந்த கர்மா, என்டிவர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா சூப்பர் சோல். அவருடைய அனுமதி இருந்தாதான் அது அந்த காரியம் நடைபெறும், இல்லை நடைபெறாது. ஓகே, அதனால கர்ணர் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனை ஜெயிக்க வச்சிருவார். ஓகேவா? இப்போதைக்கு அந்த அளவு புரிஞ்சுக்கோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம், போயிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க தான் கட்டுள்ள, அவங்க சொன்னா ஓகே. நீ சொன்னா அவங்களுக்கு ஒரு எல்லாரும் ஆளாரும் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சு, கிளாஸ் முடியும் போது ஹரிகிருஷ்ணா சொல்லுவீங்களா? அப்ப ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஆ ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம 10:30 கிளாஸ். ஓகே, அதில் ஸ்லோகமும் போட்டிருந்தேன், என்ன பக்தியில் ஸ்லோகம் போட்டிருக்கேன் அதை எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக் எடுத்து வந்துருங்க. சரியா? சொல்லலாம், பரவாயில்ல, அதை நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து முடிஞ்ச கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த பாயிண்ட்ஸ் தான் பார்ப்பேன், பார்த்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்து நான் படுப்பேன். ஓகேவா? அதனால யோசிக்காதீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா பாயிண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது கொஸ்டின் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே ஹரே கிருஷ்ணா, இதை முடிச்சுக்கலாம். இப்போ நமஸ்தே லட்சுமா சேர்ந்து பண்ணலாம். Ah
श्री महान की दशरे महान की भक्त बलराम महाराज की जय गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा थैंक यू वेरी मच नाले काले ल 10 30 मीट पर हरे कृष्णा we should not put all money in Tirupati but we stand down very good super ha whoever is saying I want everything and I want to enjoy something thief ah very good ha varsha vandu appadi vandrum we can save our money from by Bhagavad Gita book very good ha அப்படியே வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லி ஹரே கிருஷ்ணா அவ இல்லம்மா ஹரே கிருஷ்ணா அவருக்கு அடுத்தது பிரதீப் ஹரே கிருஷ்ணா வெரி குட் அடுத்து சொல்லு சொல்லு ஆச்சாரியாசோ அவங்க த்ரூத்னா சொல்லணும் வெரி குட் சூப்பர் நம்ம சம்பாதிக்க காசு வச்சு கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு சேவையில் ஈடுபடுத்தலாம் வெரி குட் हरे कृष्णा